பிரெட்டை வச்சு இன்ஸ்டண்டாக தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான். நீங்கள் வந்து நார்மல் பிரெட்டாக இருந்துச்சுன்னா 4 இல்லை 5 எடுத்துக்கோங்க. நான் சாண்ட்விச் பிரெட் எடுத்தனால 3 பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட்டை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த பிரெட்டு கூட 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ்டட் ரவை, அன்ரோஸ்டட் ரவை எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, 1/2 கப்புக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. கால் டீஸ்பூன் சோடாப்பு போட்டுக்கோங்க. சோடாப்பு எதுக்காக போடுறோன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை ஓடுறதுனால மாவு வந்து பொங்குறதுக்காண்டி நம்ம சோடாப்பு ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி தயிரும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை ஓடுறதுனால புளிக்கிறதுக்காண்டி தான் தயிரும் ஆட் பண்ணுறோம். மாவு இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடான அப்புறம் தண்ணி தொடச்சிக்கோங்க. ஒரு துணி இல்லாத டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கோங்க. நீங்கள் அப்படியே ஊற்றிட்டீங்கன்னா தோசை வந்து சுருண்டுரும். பாருங்கள் இப்படி பண்ணுறதுனால நல்லா வருது பாருங்கள் தோசை. தேவைக்கேற்ப ஆயில் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் தோசை நல்லாவே வெந்துச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நீங்கள் மாற்றி போடுறதா மாற்றி போட்டுக்கோங்க. சுவையான பிரெட் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.